அஸ்லம் பாஷா சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிய வேளையில் அதே வரிசையில் இரண்டாவது வரிசையில் இடம்பெற்றவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள். தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளராக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்ற தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களை நிறைவாக இரங்கல் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லிசா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே இங்கே கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கிற நம்முடைய அன்பிற்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை தோழர் பார்சாதி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமாக இருக்கிற சகோதரி விஜயதரணி அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அப்துல் சமத் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இரங்கல் உரை ஆற்றியிருக்கிற பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கிற அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கம். இன்று காலை எங்கள் கட்சியினுடைய மத்திய குழு கூட்டம் இணையதளத்திலே நடந்த காரணத்தினால் அந்த கூட்டம் முடிவுற்ற பிறகுதான் உங்களை இந்த நேரத்திலே சந்திக்க வேண்டிய தாமதமாக சந்திக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்பட்டுவிட்டது என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சில ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு உறுப்பினரும் எங்களோடு சட்டமன்றத்திலே பணியாற்றவருமான அருமைத்தோழர் பீமாராவ் அவர்கள் இப்படி அஸ்லம் பாஷா அவர்கள் இன்று காலை மரணமடைந்து விட்டார்கள். அது பெரிய இழப்பாக இருக்கிறது. நீங்கள் மனிதநேய மக்கள் கட்சி தலைவரோடு பேசி இரங்கல் தெரிவியுங்கள் என்று சொன்னபோதுதான் அந்த நிகழ்ச்சியை அவர் மறைந்த செய்தி எனக்கு கிடைத்தது. உடனடியாக பேராசிரியர் ஜவஹர்லீலா அவர்களை தொடர்பு கொண்டு பேசிய போது, நாங்கள் இப்போதுதான் ஆம்பூரிலே அவருடைய இறுதி சடங்கை எல்லாம் முடித்துவிட்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அஸ்லம் பாஷா அவர்களுடைய மறைவு உண்மையிலேயே என்னை போன்ற நம்முடைய நண்பர்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்கிற நிகழ்வாகத்தான் இருக்கும் என்று அதிர்ச்சி அளிக்கிற நிகழ்வு என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு 5 ஆண்டு காலம் எங்களோடு சட்டமன்றத்திலே பணியாற்றுகிற போது அவர் உடல்நிலை பாதித்தவர் என்கிற எந்த விதமான சுவடும் இல்லாமல் மிகுந்த சுறுசுறுப்பாக பணியாற்றக்கூடியவர். சட்டமன்றத்துக்கு போகிற வழியானாலும் சரி, வருகிற வழியானாலும் சரி, அல்லது அமைச்சர்களை அதிகாரிகளை அங்கே சென்று சந்திக்கிற போதும் சரி, ரொம்ப சுறுசுறுப்பாக போவார், சுறுசுறுப்பாக வருவார். அப்படியான சுறுசுறுப்பான ஒரு இளைஞராக ஒரு துடிப்பான அளவுக்கு களப்பணி ஆற்றக்கூடிய ஒருவர் திடீரென்று மறைந்து விட்டார் என்ற செய்தி வருகிற போது உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சிக்கு நாங்கள் எல்லாம் உள்ளாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஒரு அஸ்லம் பாஷா 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்தில் எங்களோடு பணியாற்றுகிற போது, இங்கே விஜயதரணி அவர்கள் இருக்கிறார்கள், அருமை சகோதரர் பார்த்தசாரதி அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், இன்னும் பல நண்பர்கள் கூட இருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். உண்மையிலேயே இந்த 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்திலே ஒரு ஆக்கப்பூர்வமான முறையிலே எதிர்கட்சிகளோடு இணைந்து பணியாற்றியவர் தோழர் அஸ்லம் பாஷா அவர்கள். பல்வேறு பிரச்சனை என்று வருகிற போது, சட்டமன்றத்திலே பேசுகிற போதும் சரி, சட்டமன்றத்திலே பிரச்சனைகளை எழுப்புகிற போதும் சரி, மிக கூர்மையாக தன்னுடைய வாதத்தை முன்வைப்பார். எந்த பிரச்சனையிலும் விட்டு கொடுக்காமல் சபாநாயகர்கிட்ட நேரத்தை கேட்டு பெறுவதானாலும் சரி, அல்லது உரிய நேரத்திலே பிரச்சனையை எழுப்ப வேண்டுமானாலும் சரி, விடாமல் பேசி அந்த அவருடைய கருத்தை வலியுறுத்துவதில் ரொம்ப வாதத்தன்மையோடு வாதாடுகிறவர், போராடுகிறவர். நான் வந்து சட்டமன்றத்தில் பணியாற்றுகிற நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியானம் பல நேரங்களில் அமைச்சர்கள் அதிகாரிகளை சந்திக்கிற போதெல்லாம் எப்பெல்லாம் நாங்கள் போனாலும் சரி, அப்பெல்லாம் அவர் அதிகாரிகளோட அல்லது அமைச்சர்களோட
ஏதாவது ஒரு கோரிக்கையை எடுத்துக்கொண்டு அங்க பேசிக்கொண்டே இருக்கிற அந்த காரியத்தை நம்மளாலே பார்க்க முடியும். அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றம் சரி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த இருக்கிற காலத்தில் நாம ஏதாவது மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதுல ரொம்ப விடாப்பிடியாக நின்று பணியாற்றியவர். அதனாலதான் அந்த ஆம்பூர் தொகுதிக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறார் என்பதை எனக்கு முன்னாலேயே கூட பல பேர் பேசியிருப்பாங்க. அந்த தாலுகாவாக தனியா பிரிச்சு அறிவிக்கப்பட்டது போன்றது எல்லாமே இவருடைய காலத்தில் செய்யப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை செய்திருக்கிற செய்யக்கூடியவர். இதுங்களை போல சட்டமன்றத்தில் மாறுபட்ட கருத்துக்கள் வருகிற போது கூட ரொம்ப இணக்கமாகவும் அதே சமயத்துல கூர்மையாக வாழக்கூடியவர். குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல இந்த உள் ஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு விவாதம் என்பது வந்தது. அதுல மரியாதைக்குரிய கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு தனியான 3% கொடுக்க கூடாது என்பதுல நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். அது வந்து சட்டத்துக்கே விரோதம், நீங்க அதை வேணும்னே அதை வந்து சாதியை பிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருப்பார். அதை பத்தி ஒரு டிஸ்கஷன் நீண்ட நேரம் வர்ற போது அதுல அஸ்லம் பாஷா உட்பட இது வந்து தலித் மக்களுக்கான பிரச்சனை, அருந்ததியர் மக்களுக்கான பிரச்சனை, அவர் தொகுதியில அருந்ததியெல்லாம் அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்றும் பெருசா கிடையாது, அவங்க எல்லாம் மேற்கு மாவட்டங்கள் தான் அதிகமா இருப்பாங்க, நாமையே அதை பத்தி பேசணும் என்பது மட்டும் அப்படி பார்க்காம அதுல கிருஷ்ணசாமி வந்து சொல்லுகிற வாதம் என்பது எப்படி தவறு என்பதை எங்களோடு சேர்ந்து அவரும் குரல் எழுப்பினார். நீங்க இவ்வளவு காலம் அடுக்கிட மூட்டையா அடி மூட்டையா இருக்கிறவர்கள கைதூக்கி விடுவதுதானே இடஒதுக்கீடு, அதையே நீங்க வந்து எதுக்குறீங்க என்று அந்த அளவுக்கு கூர்மையாக பிரச்சனையை பார்க்கிறவர். இப்போ ஒரு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கூட அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து சில விவரங்களை கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டாரு. நான் கூட அந்த விவரங்களை எல்லாம் கேட்டு அவருக்கு வந்து திரும்ப போன் பண்ணி சொன்னேன். ஆனா அப்போதெல்லாம் கூட அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி நமக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா கூட இடையில ஏதாவது நேரத்தில் நேரடியா சந்திச்சு பார்த்து பேசுவதற்கு வாய்ப்பு இருந்தா கூட நம்ம முயற்சி பண்ணிருக்கலாம். அல்லது அந்த வழியா போகிற போது கூட உடல்நிலை சரியில்லாத போது அவரை பார்த்துட்டு போறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணிருக்கலாம். ஆனா அவர் இறக்கிற வரைக்கும் அவருக்கு இந்த மாதிரி ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிற செய்தியே தெரியாம போனது ரொம்ப வருத்தமா இருக்குது. உண்மையிலேயே அஸ்லம் பாஷா அவர்கள் அவருக்கு அதாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆவறதுக்கு முன்னாடி எங்களுக்கு அவருக்கு பழக்கம் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகுதான் எங்களுக்கு அவருக்கு பழக்கம். அதுக்கப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி என்கிற அடிப்படையில இடதுசாரிகள் நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போராடுகிற போது மக்கள் நல நம்முடைய மதசார்பற்ற கூட்டணி என்போடு இணைந்து பணியாற்றுகிற போது பல நேரங்கள்ல நம்ம இணைந்து பேசியிருக்கிறோம், பல நேரங்கள்ல ஒன்னா கலந்துரையாடி இருக்கிறோம். ஆனா பழகுவதற்கு ரொம்ப ரொம்ப இனிமையானவர், ரொம்ப ஒரு கள்ளங்கபடி இல்லாத ஒரு வெள்ளை உள்ளம் கொண்டவர் என்று சொல்லுவோம் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு உள்ளம் கொண்டவர், எதையுமே பழிச்சுன்னு பேசக்கூடிய அப்படிப்பட்ட யாரையும் நாங்க பேசுகிற போது எங்களுக்குள்ள கோவம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா யாருக்கே அவர் கோவப்படுகிற அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படிப்பட்ட ஒரு பழகுவதற்கு மிக இனிமையானவர், எல்லாரோடையும் ரொம்ப நெருக்கமான நட்பு கொண்டிருக்கிறவர், ஒரு சகோதர பாசத்தோடு பழகிறவர். 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்துல ஓய்வில்லாத பணியாற்றி ராத்திரி 11 மணிக்கு பார்த்தா கூட அப்பதான் எங்கேயாவது போயிட்டு வருவார். எங்க போனீங்கன்னா அங்க ஒரு மீட்டிங் பாரு, இங்க ஒரு இவரை பார்க்க போன பாரு, அவரை பார்க்க போன பாரு. ஒரு 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 5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு ஓய்வில்லாத உழைத்து அந்த தொகுதி மக்களுக்காக அந்த பகுதி மக்களுக்காக நாம ஏதாவது நம் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு செய்து காட்ட வேண்டும் என்பதுல உறுதியா நின்றுதான் பல காரியங்களை அவர் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய மறைவு என்பது உண்மையிலேயே ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. மனிதநேய மக்கள் கட்சிக்கு அவருடைய இழப்பு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதுலேயும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல் கடமைகளை நாம் ஆற்ற வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். ஒரு மதவெறி பிடித்திருக்கிற மோடி அரசாங்கம் இன்னைக்கு இந்திய நாட்டையே சதுராடக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். போகிற போக்கு எங்க போய் முடியுமே நம்மளால சொல்ல முடியல. மாநிலங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் கூட இருக்கவே கூடாது, அதாவது இந்தியா பூரா அவங்க ஆட்சிதான் இருக்கணும் என்கிற முறையில அவங்க வந்து கடுமையான அளவுக்கு மாநில அரசுகளையே கவிழ்ப்பது, எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கிறது,
நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கிறது, முடியலன்னா மிரட்டி பணிய வைப்பது, இல்லை இப்படி இன்னைக்காவது கொரோனா வந்திருக்கிற சூழ்நிலையில கொரோனாவினால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று மற்றதை பத்தியெல்லாம் அவங்க நடவடிக்கை எடுத்து கவலைப்படுறதுக்கு மாறா அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றி கொண்டு போறதுக்கான முயற்சிகளை பண்றாங்க. வருகிற ஆகஸ்ட் 5ஆம் தேதி அயோத்தியில அடிக்கல் நாட்டுகிற அந்த விழாவை நடத்த போறேன்னு சொல்றாங்க. ஏன்னா அன்னைக்குதான் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019 அந்த காஷ்மீருக்கு 370 சட்டத்தை நீக்குகிற சட்டத்துக்கு தான் அன்னைக்குதான் நிறைவேற்றப்பட்டது. எனவே அதனுடைய கொண்டாடுகிற முறையில் அயோத்திக்கு கோயில் கட்டுவது என்கிற அளவுக்கு ஒரு இந்தியா எதிர்காலம் என்னவாகுமோ என்கிற ஒரு மிகப்பெரிய கவலை, பொதுத்துறை எல்லாத்தையும் தனியார் காரை பார்க்கிற மிக வேறமான காரியம் நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப திடீர்னு ஒரு 3 சட்டத்தை போட்டு விவசாயத்தை பூரா ஒழிச்சு கட்டுறது முடிவு பண்ணிட்டாங்க. கார்பரேட்டுகள் கையில விவசாயம் போயிடும். இப்போ ஒரு சட்டம் 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, இஐஏ என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ங்கிற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கணும்னா சுற்றுச்சூழல் ஆய்வு அனுமதி பெறணுங்கிறது, அது கூட இப்ப தேவையில்லை என்கிற முறையில் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. இஐஏ இருக்கிற போதே வந்து எவ்வளவு மோசமான நிலைமை ஏற்படுது நமக்கு தெரியும், சுகாதார பாதிப்புகள் ஏற்படுது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். எப்படி தொழிற்சாலை கழிவுகளை நதிகளை விட்டு நதிகள் பூரா ஆறுகள் பூரா விஷமாக மாறி போயிட்டு நமக்கு தெரியும். சுற்றுச்சூழல் மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிற நேரத்துல இப்ப இஐஏ என்கிற அதுவே வாங்க வேண்டிய அதுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்துகிற சட்டம் என்பது கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப எலெக்ஷனையே கூட நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டி கொண்டு வர போறோம் அப்படிங்கிறாங்க. போற போக்கு இந்தியா எங்க போகுமோ என்கிற ஒரு கவலை ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அஸ்லம் பாஷா மாதிரி ஒரு அனுபவமிக்க ஒரு அரசியல் தலைவர், மைனாரிட்டி மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்குமான ஒரு நல்ல இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அவருடைய இழப்பெல்லாம் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலேயே அது மனிதநேய மக்கள் கட்சிக்கு மட்டும் ஏற்பட்ட இழப்பல்ல, ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இருக்கிற ஒரு மதசார்பற்ற அரசு மறைவால் வாடு குடும்பம் பல ஆண்டுகள் இருந்து அந்த குடும்பத்துக்கும் பணியாற்றி இருப்பாரு. அந்த குடும்பமும் இன்றைக்கு இழந்து தவித்து கொண்டிருக்கிறாங்க. நாம எப்படி நமக்கு நாம ஆறுதல் சொல்லிக் கொள்வது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தேற்றிக் கொள்வது என்பது அவ்வளவு சாதாரணமா இயலாது. அவ்வளவு பெரிய இழப்பு அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் காலம்தான் அவர்களுக்கு அருமருந்தாக இருந்து அவங்க நல்ல ஆரோக்கியத்தோட வாழ்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்க விரும்புகிறேன். எனவே அவர்களும் தைரியமாக இதை ஈடுகொடுத்து எந்த உணர்வோடு அஸ்லம் பாஷா வாழ்ந்தாரோ அந்த உணர்வோடு நாமும் வாழ வேண்டும் என்கிற அந்த முடிவோடு அவர்கள் வாழ்க்கையை பயணத்தை தொடரணும். அவருடைய குடும்பத்தாருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் என்னுடைய சார்பிலேயும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சி நண்பர்களுக்கு, குறிப்பா அவருடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லதா அவர்களுக்கும், அதே போல அப்துல் சமது உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த இரங்கலை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.